வணக்கம் மக்கள். இன்னைக்கு நம்ம ஆமை ஆக்சுவலி த ஸ்ட்ராங்கஸ்ட் எபிசோட் 3 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பொறுத்து முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் சார்லட் நம்ம ஹீரோட ரூமுக்கு வர பார்த்து அவன் சர்வைலன்ஸ் மேஜிக் பவர் யூஸ் பண்ணி வெளில என்ன நடக்குதுன்னு செக் பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்ததும் சார்லட்டுக்கு லைட்டாக ஷாக்கு. காரணம், இது எல்லாமே ஏன்ஷியன்ட் அழிஞ்சு போன மேஜிக். எப்படி அண்ணா இந்த விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்க, நான் ஒரு ஹீரோவாக இருக்கனால இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு தான் ஆகணும்னு திருப்பி ஒரு பொய்யை போடுறான். ஆல்சோ இந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்டையுமே சொல்லாதன்னு சொல்கிறான். உங்கள் ரிசர்ச்சுக்கு நான் உதவி பண்ணுறேன், சொல்லப்போனால் சில ஏன்ஷியன்ட் மேஜிக் புக்கை பற்றி எனக்கும் தெரியும்னு நம்ம ஹீரோவை லைப்ரரிக்கு கூட்டிகிட்டு போகிற. ரெண்டு பேருமே அவங்க உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை படிக்க போதான் நம்ம ஹீரோக்கு விஷயமே தெரியுது, அவனோட பேரியர் மேஜிக் ஆல்ரெடி ஏன்ஷியன்ட் மேஜிக் கூட சம்மந்தப்பட்டிருக்கேன்னு. இப்போ ஹீரோ ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி படிக்கிறான். வேறு உலகத்துக்கு போகிற சக்தி உள்ள சில கடவுள் கூட இந்த இடத்துல இருக்கிறாங்களாம். இதெல்லாம் கேட்க போது நம்ம ஹீரோக்கு அனிமையோட ஞாபகம் வருது. அவன் ஆல்ரெடி பார்த்த சில இசக்காய் அனிமையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இப்போ அனிமைனா என்னன்னு சார்லட் கேட்க, நம்ம ஹீரோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நிறைய கலரான பிக்சர்ஸ்லாம் தொடர்ந்து நவுந்துக்கிட்டே இருக்கும், அதை பார்க்கறதுக்கு உண்மையாக நடக்கிற மாதிரியே தோணும். ஆல்சோ அவங்க பேசுவாங்க, மியூசிக்லாம் கேட்கணும். இதை கேட்டதும் சார்லட்டுக்கு செம ஷாக்கு. அவள் ஏதோ வித்தியாசமான மேஜிக் பவர்னு நினைக்கிறா. ஆல்சோ அவள் கூட இப்போ அனிமையை பார்க்கணும்னு ஆசைப்பட்றா. நம்ம ஹீரோ அடுத்த 3 வாரத்துக்கு கஷ்டப்பட்டு அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி இந்த உலகத்தில் இன்டர்நெட்டை உருவாக்குறான். ஆல்சோ அவனோட உலகத்தில் இருக்க இன்டர்நெட் கூட அதை கனெக்ட் பண்ணுறான். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணி முடிச்சதை அவனோட தங்கச்சிக்கு அனிமேவை காட்டுற. அதை பார்த்தது அவள் ரொம்பவே சந்தோஷப்படுறா. சொல்லப்போனால் அவளோட கண்ணு அவளாலே நம்பவே முடியல. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, எல்லாமே ஜாப்பனீஸில் பேசுகிறாங்க, இவளுக்கு ஜாப்பனீஸ் சுத்தமாக தெரியல. அண்ணா ப்ளீஸ், இவங்க பேசுகிற லாங்குவேஜை எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேட்க, நம்ம ஹீரோ அடுத்த 2 நாளைக்கு கற்றுக் கொடுக்குறான். அதுக்குள்ளே சார்லட்டுக்கு ஜாப்பனீஸ் ரொம்ப நல்லாவே புரிஞ்சிடுது. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு விஷயமே புரிய வருது, சார்லட் செமையான புத்திசாலின்னு. ஆல்சோ அவள் சின்ன பொண்ணாக இருக்கனால இந்த லாங்குவேஜை ஈஸியாக அவளால் கற்றுக்க முடியுது. ஆல்சோ அவளே சர்ச் பாரில் டைப் பண்ணி தேவையான அனிமீஸ்லாம் பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஒரு புது ஜாம்பி அனிமி பார்க்குறா. ஜாம்பியால் பாதிக்கப்பட்ட ஊரில் மக்களை காப்பாற்றுறதுக்காக பவர் ரேஞ்சர்ஸ் ஜாம்பி எகுத்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கான்செப்டை கேட்க நல்லா தான் இருக்குது, பேசாமல் இதே ஒரு அனிமையாக ரிலீஸ் பண்ணலாம் போல். விடாமல் அடுத்த 2 வாரத்துக்கு டிவி முன்னாடி உட்காந்து அனிமையை பார்த்துட்டே இருக்கனால அருட்ட ஒரு கண்டிஷன் போகிறான். இனிமேல் 1 நாளைக்கு 3 மணி நேரம் மட்டும்தான் நீ அனிமையை பார்க்கணும்னு. இது கேட்டதும் சார்லட்டுக்கு ஒரே சோகம், அனிமையை பார்க்காம என்னால் எப்படி இருக்க முடியும்னு. நெக்ஸ்ட்டு சாப்பிட போது சார்லட் கிட்டே அவங்க அம்மா விசாரிக்கிறாங்க. இப்போல்லாம் உன்னோட அண்ணன் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், அப்படி என்ன தான் பண்ணேன்னு கேட்க, நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஏன்ஷியன்ட் மேஜிக் படிக்கிறோன்னு சொல்கிறா. இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிவிட்டு சார்லட் அவனோட ரூம்குள்ளே போகலான்னு பார்க்குறா. ஆனால் நீ என்ன தான் பின்னாடி வந்தாலும் உன்னை அனுப்பி பார்க்க விட மாட்டேன், ஒழுங்காக போய் குளிச்சுட்டு தூங்குன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோ குளிக்கிறதுக்காக வரப்போது சார்லட்டும் அந்த இடத்துல தான் இருக்கிறா. ஆல்சோ ஹீரோட நெஞ்சில் இருக்க சிம்பிளை பார்த்து அவள் பயங்கரமாக ஆச்சரியப்படுறா. ஏன்னா இது ரொம்பவே வித்தியாசமாக இருக்குன்னு. நான் ஒரு ஹீரோவாக இருக்கனாலே அநியாயத்தை எகுத்து போகிறாரு. ஸோ அதுக்கான சிம்பிள்னு பயபல வழக்கம் போல பொய்யை சொல்லி சமாளிக்கிறான். நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோ அவனோட ரூமுக்கு வந்து தூங்கலான்னு பார்க்க போது அவனோட தங்கச்சி சார்லட்டும் நம்ம ஹீரோ கூட தான் ஒன்றா சேர்ந்து தூங்கிட்டு இருக்க. அவங்க அம்மா நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே வெளில நின்று பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்த நாள் காலையில் ஹீரோட அப்பா சில திருடங்க கூட சண்டை போட்டு அவங்கள பிடிக்கிறதுக்காக போகிறாரு. பட் இதை நினச்சி சார்லட் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அவளுக்கு ஆறுதல் சொல்கிறான், போன தடவை வந்தவங்க பக்கத்து நாட்டை சேர்ந்த வாரியர்ஸ், ஆனால் இப்போ வந்தவங்க சாதாரணமான திருடங்க தான். ஸோ நீ எதை நினச்சி கவலைப்பட வேணாம், இந்த தடவை நம்ம அப்பாவுக்கு எதுவுமே ஆகாதுன்னு சொல்ல உடனடியாக சார்லட்டுக்கு ஒரு ஐடியா வருது. நீ தான் ஹீரோ வாட்சே, சீக்கிரம் உன்னோட சூட்டை போட்டுட்டு போய் நம்ம அப்பாவுக்கு உதவி செய்ய, அந்த திருடங்க எல்லாருமே அடித்து தம்சம் பண்ணுனு. ஓவராக தொடர்ந்து நிறைய பவர் ரேஞ்சர்ஸ் அனிமையெல்லாம் பார்த்துட்டு இருக்கனால பயபோல் இப்படி மாறி இருக்கு. உடனே அவளை சமாளிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ சட்டு அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி ஒரு சூட்டை உருவாக்குறான். பார்க்கறதுக்கு அப்படியே லில்லூஷ் மாதிரியே இருக்கான். கோர்ஜியஸ் லில்லுஷோட சூட்டை எடுத்துக்கிட்டா. நீங்கள் அவங்க கூட சண்டை போகிறத நான் பார்க்கணும்னு சார்லட் ஆசைப்பட, பட் நீ அந்த இடத்துக்கு வந்தால் உனக்கு ரொம்பவே ஆபத்து, எது நினச்சி கவலைப்படாத, நான் சண்டை போகிறத உனக்கு லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுறேன்னு அந்த இடத்துக்கு போய் அவன் சண்டை போட ஆரம்பிக்கிறான். அவனோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி நடக்கிற எல்லா விஷயத்தையும் சார்லட் கிட்டே காட்டுறான். சார்லட்டை உங்கள் அண்ணனோட ஃபைட்டை பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ஒரு பேரியரை உருவாக்கி திருட்டு பயபுள்ளிங்களை தப்பிக்காத மாதிரி பண்ணிடறான். அந்த நேரத்தில் அசால்ட்டு அவங்க எல்லாருமே அடித்து தூக்கி கடாசிடுறான். பயபலிங்க எல்லாருமே ரொம்பவே வீக்காக இருக்கனால தட்டின உடனே மயக்க மாட்டாங்க. கரெக்டாக அந்த நேரமாக பார்த்து நம்ம ஹீரோட அப்பா அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. யாருப்பா நீ இங்கே என்ன பண்ணுற, நீ தான் இவங்க எல்லாருமே பிடிச்சிய, உன்னோட பேர் என்னன்னு கேட்க நம்ம ஹீரோக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கான். ஒரு மாசான பேரை சொன்னாதான் நல்லாயிருக்கும், பார்த்ததுக்கு என்னோட தங்கச்சி வர பார்த்துட்டு இருக்கான்னு யோசிக்க அவனுக்கு எந்த விதமான பேருமே ஞாபகம் வரல. இப்போ தான் யோசிச்சுட்ருக்கேன்னு அவங்க அப்பா கிட்டே சொல்கிறான். அதை கேட்டது அவங்க அப்பாவுக்கு லைட்டாக டவுட்டு. போன தடவை என்னோட ஒய்ஃபையும் பொண்ணு நீ தான் காப்பாற்றினியா, உன்னோட உண்மையான மோட்டிவ் என்னன்னு கேட்க, பட்டன் அந்த இடத்துல சமாளிக்கிறதுக்காக தப்பு எங்கே நடந்தாலும் அதை தட்டி கேட்க நான் வருவேன்னு 4-5 டைலாக்கை விட்டுட்டு டக்குன்னு அந்த இடத்த விட்டு பறந்து போயிட்டான்.
படத்தில் வர மாதிரி பஞ்சடி எல்லாக்கே பேசுனேன் நினச்சி அவனுக்கு லைட்டாக வெக்கமாக இருக்குது. ஆனால் வீட்டுக்கு வந்தது அவனோட தங்கச்சி ரொம்பவே நல்லா இருக்குன்னு தொடர்ந்து பாராட்டுறா. நீங்கள் திரும்பி இதே மாதிரி சண்டை போடணுன்னு சொல்ல நம்ம ஈரமும் வேறு வழி இல்லாமல் ஊருக்குள்ளே தப்பு பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்கூடையும் தொடர்ந்து சண்டை போட்டு அவகிட்ட லைவாக டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் அடுத்த நாள் காலையில் நம்ம ஈரோ ரொம்ப கஷ்டப்பட்டு தயார்படுத்திருந்த குளோனை ஒரு வழியாக உருவாக்கிட்டான். அந்த குளோனை செக் பண்ணுறதுக்காக சில கேள்விகள்லாம் கேட்குறான். ஆனால் அந்த பைபலைக்கு சுத்தமாக பசிக்காது. இப்போ நம்ம ஈரோ அவங்ககிட்ட ஒரு வேலை சொல்கிறான், ஆனால் அதை கேட்காம அவன் போய் தூங்க ஆரம்பிக்கிறான். பைபிளை நம்ம ஈரோட பயங்கரமான சோம்பேறியாக இருக்கான். இப்போ சார்லெட்டுக்கு ரெண்டு அண்ணனை பார்த்தது பயங்கரமான ஆச்சரியம். இங்கே என்ன தான் நடக்குதுன்னு விசாரிச்சுட்டு இருக்க போது டப்புன்னு நம்ம ஈரோவை அவங்க அப்பா கூப்பிட்றாரு. என்னென்னு வெளில வந்து பார்த்தா இந்த நாட்டோட இளவரசன் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். இளவரசன் பேர் லயஸ். ஆனால் அந்த பைபிளை வந்ததுலேருந்து ஓவராக சீன் போட்டுட்ருக்கா. நம்ம ஈரோட அப்பாவுக்கு சுத்தமாக மரியாதையை கொடுக்க மாட்டான். இப்போ அவன் கூட அவனோட அக்காவும் வந்திருக்கா, அவனை அடக்கலான்னு பார்க்குறா. பட் அவங்க அக்காவையும் அந்த பைபிளை சுத்தமாக மதிக்கலை. நான் தான் இந்த வருங்காலத்தில் நாட்டோட ராஜா, நீனா சும்மா என் கூட இருக்கிறதுக்கு தான் லாக்கி. ஸோ ஓவராக சீன் போடாமல் கம்முனு எட்ட கடனு. இப்போ பைபிளை வந்த உடனே ஸ்ட்ரைட்டாக நம்ம ஈரோ கிட்ட வம்பு இழுக்க ஆரம்பிச்சிட்டான். வருங்கால இளவரசன் வந்திருக்கேன், சுத்தமாக மதிக்கவே மாட்டேயே, உனக்கு ஒரு நல்ல பாடம் நான் சொல்லித்தரேன், வா நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடுவோம். சண்டை போடுறதுக்கு முன்னாடி அவனோட சக்தி எவ்வளோ இருக்குன்னு நம்ம ஈரோ செக் பண்ணி பார்க்குறான். மொத்தமாக 40 இருக்குது, இப்போதைக்கு 9 வந்திருக்கான். அடுத்து அப்பாவோட சக்தியும் பிரின்சஸோட சக்தியும் செக் பண்ணி பார்க்குறான். 32-33 தான் இருக்குது. இந்த பைபிளில் அவங்களோட ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் போகிறான் வருங்காலத்தில். ஆல்சோ இது வரைக்கும் இந்த உலகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தவங்களோட லெவலே 77 தான். நெக்ஸ்ட்டு நம்ம ஈரோ அட்டாக் பண்ணலாம்னு பார்க்க போது அவன் எஸ்கேப் ஆகிட்டான். என்ன தைரியம் தான், என்னோட அட்டாக்லேருந்து எஸ்கேப் ஆகிடுவேன், இதுக்கப்புறம் அட்டாக்லேருந்து எஸ்கேப்பே ஆகக்கூடாதுன்னு சொல்ல உடனே நம்ம ஈரோ அவனோட உடம்பை சுற்றி ஒரு பேரியரை உருவாக்குறான். இப்போ லைஸ் கிட்ட அவன் செமையாக உத வாங்கிட்டே இருக்கிறான். என்னடா வந்ததுலேருந்து உனக்கு சரியாக சண்டைப்படவே தெரியல, முடிஞ்சா என்ன அட்டாக் பண்ணி பாருன்னு சொல்ல உடனே நம்ம ஈரோ டப்புன்னு எழுச்சி அவனோட தலையிலே ஒரு அடி கொடுக்குறான். அதுக்கப்புறம் சண்டை போட போது அவனை போட்டு அங்கிட்டு இங்கிட்டு புரட்டி எடுக்கிறான். பயபுல அடி வாங்கிட்டு நாலா பக்கமாக ஓடிட்டு இருக்கான். அவனோட சக்தியை பார்க்க போது பிரின்சஸ்க்கே பயங்கரமான ஆச்சரியம். உங்கள் பையனோட லெவல் வெறும் 2 தானே சொன்னீங்க, ஆனால் அவன் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்னு கேட்க நம்ம அப்பா அந்த விஷயம் எனக்கே தெரியலமான்னு சொல்கிறாரு. என் பையனோட சக்தி ஒரு பெரிய மர்மமாக இருக்குது, எவ்வளோ தான் யோசிச்சாலும் அதுக்கு பின்னாடி இருக்க விஷயத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ போனால் போட்டு நாங்கள் சாதாரணமாக அப்படியே விட்டுட்டு எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டோம். இப்போ அடி வாங்கின லயஸ் அவனோட மேஜிக் சக்தியை யூஸ் பண்ணி நம்ம ஈரோவும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபஸ்ட்டு ஒரு ஃபயர் பாலை உருவாக்கி அட்டாக் பண்ணுறான். ஆனால் நம்ம ஈரோ பேரியர் சக்தியை யூஸ் பண்ணி அசால்ட்டாக அந்த மேஜிக் பவரை அப்சர்வ் பண்ணிட்டான். நான் உருவாக்கின ஃபயர் பால் எங்கே போச்சுன்னு லயஸ்க்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல. இப்போ தொடர்ந்து அதே மாதிரி 10-15 ஃபயர் பாலை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். எல்லாத்தையுமே அவன் அப்சர்வ் பண்ணிக்கிறான். என் மேஜிக் சக்தி எங்கே போச்சு, என்னடா பண்ணேன்னு லயஸ் கேட்க, நான் ஒன்றும் அதை எடுத்துக்கல, வேணா நான் திருப்பி தருவான்னு அந்த மொத்தத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு பெரிய ஃபயர் பாலாக உருவாக்குறான். பைபிள பயத்தில் அந்த இடத்துல அப்படியே கீழே விழுந்துட்டான். பைபிள பண்ண எல்லா தப்புக்காகவும் பிரின்சஸ் நம்ம ஈரோ கிட்ட சாரி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஈரோ வீட்டுக்குள்ளே வரப்போது அவனோட அப்பா அம்மாவை பற்றி யோசிக்கிறான். நான் பிறக்க போது என்னோடய பவர் லெவல் 2 இருந்தனால தான் என்னோட அப்பா அம்மா என்னை தூக்கி போட்டாங்க. ஸோ ராயல் கேபிட்டலில் இருக்கிறவங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றி தெரியும், இப்போ இங்கே வந்திருக்கவங்களுக்கும் அந்த விஷயம் பற்றி தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை அவங்க என்னை தேடிட்டு இருக்காங்கன்னு ஈரோக்கு லைட்டாக டவுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நான் வேணாம் தானே அவங்க தூக்கி போட்டாங்க, இப்போ அவங்க வந்தாலும் நான் ஒன்றும் பெருசாக கண்டுக்க வேணான்னு சொல்ல அதோட இந்த எபிசோட முடிவுக்கு வருது. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.